ஹாயர் ஒன் ஸோ லெவன்த்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாளைக்கு காலையில் எக்ஸாமு எல்லாம் அறிவுறையாக படிச்சுட்ருப்பீங்க ஸோ லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான் கடைசி முடி எதுவுமே படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு ஏழையாவது குருவினா சிறுவினா நெடுவினா படிச்சுங்களே சமாளிச்சிடலாம் அதை தான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இயல் மிட்ட படிச்சிருப்பீங்க ஒரு எட்டாவது ஏல் படிச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி எதாவது நாலேல படித்தா பக்கா சேஃப் எல்லாமே ஸோ எல்லாமே அட்டன் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒன் மார்க் வந்து புக் பேக்கை ஃபஸ்ட்டு வந்து படிச்சுருங்க ஸோ இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள் இது ஒரு ஆஃப் அலி கொஷின் பேப்பர் தான் ஒன் மார்க்கை வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துருவோம் இல்லைங்களா புக் பேக்லேயே வந்து பத்து வந்துடும் புக்கின் வந்து ஒரு அஞ்சு கேட்பாங்க நாலு கேட்பாங்க ஸோ நீங்கள் புக் பேக் அட்டன் பண்ணாலே போதும் முடியாதவங்க ஸோ எவனும் இரண்டு விளைகளை இது வந்து குருவினா ஸோ குருவினாவை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நாலு கொடுத்து மூணு அழுது சொல்கிறாங்க இன்னொரு செக்ஷனில் மூணு கொடுத்து ரெண்டு அழுது சொல்கிறாங்க அதாவது செய்யலு உரையினே தனித்தனியாக கேட்குறாங்க அதுக்கு தான் சொன்னேன் இல்லை நீங்கள் குருவினா படிச்சிங்கன்னா எல்லா குருவினாவும் எழுதலாம் பாருங்கள் எதாவது அன் இம்பார்ட்டண்டாக எல்லாம் இம்பார்ட்டன் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து செவன்த் டு ஃபோர்டீன் இதில் தான் எல்லாருமே கோட்டையே விடுறீங்க இதில் வந்து நான் உங்கள்கிட்ட டுவெல்த்துக்கு சொன்னால் தான் சொல்கிறேன் புணர்ச்சி வீதியில் ஸோ புனச்சி வீதியில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கடல் அப்படின்னு போட்டிருக்கல கருமை கூட்டல் கடல் ஆக்சுவலாக வந்து மை வர்றது வந்து ஈறுபோதல் ஈறுபோதல் வர்றதுனால நம்ம வந்து கருங்கடல் என்ன புன புறந்து வருது அப்படிங்கிறது முடிச்சிங்கனாலே இதுக்கு வந்து ரெண்டு மார்க் கிடை நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அந்த மை வரதாவது ஒழுக்கமாக செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் வெண்கதிர் இதையாவது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற நிறைய மாடல்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த புக் பேக் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அது ஒன்று வந்துடும் பகுபத ஒரு பக்கம் தெரிஞ்சவங்க கரெக்டாக பண்ணுங்கள் ரூல்ஸ் தரேன் எனக்கு டைம் இல்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் போடுறேன் மரபு பிள்ளையை நீக்கி எழுதுக உங்கள் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் எழுதுங்க மெய் திருத்த குறியீடுகளை உரிய பொருளை தருக இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நம்ம சொல்லக்கூட இல்லை ஸோ இது இந்த 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 வந்து திருத்த குறியீடுகளை தருக அப்படிங்கிற மாதிரி இது வந்து திருத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க விகுதியை கொண்டு அகப்பெயரை கண்டறி இது நம்ம சொல்லியிருந்தோம் புக்கில் இருக்குது ஓகே ஓகேவா வி விடைக்கேற்ற வினா அமைக்க இது வந்து ஓனாவே நம்ம எழுதலாம் இல்லைங்களா நீலகேசி என்பது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தானே ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓனாவே எழுதலாம் தேவையான வலி வலிநிட்டு எழுதுக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது தான் ஸோ மயங்கோழி சொற்கள் பொருளிருந்து சுற்று இது வந்து மயங்கோழி சொற்களும் நம்ம சொல்லியிருந்தோம் புக் பேக்கில் வந்து பேஜ் நம்மளோட சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் எதோ ஒன்று கேட்பாங்க கலை சொல்லாக்கம் பொருள் தருக இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் ஏதோ ஒன்று கேட்பாங்க ஸோ எதாவது ஒரு ஏழு கண்டிப்பாக புணர்ச்சி வீதி பகுப்பது உற்பத்தினு எழுத ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்போதான் ஏழாகும் இல்லை அப்படின்னா கஷ்டம் தான் ஸோ அட்லீஸ்ட் படிக்க முடியாத பசங்க ஒரு அஞ்சையாவது அட்டன் பண்ணுங்கள் ஓகே ரைட் அடுத்தது சிறுவினா நாலு கொடுத்து ரெண்டு ஒரே நிலையில் நாலு கொடுத்து ரெண்டு இதில் செய்யல நான் என்ன சொல்கிறேன்னா பெரும்பாலும் நான் சொல்கிறது ஒரு மூணு ஏழில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு செஷனில் ஒன்று எழுதி இன்னொரு செஷனை ரெண்டு எழுத முடியும் அதுவே ஒரு நாளியில் நீங்கள் சிறுமி நாளெல்லாம் படித்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் அப்படி என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் முல்லை திணைக்குறை புதரப்பொருள் கருப்பொருள் இது அடிக்கடி கேட்குறாங்க இல்லையா முல்லை முல்லைப்பா முல்லைத்திணை குறிஞ்சி திணை திணையோட கருப்பொருள் முதரை இந்த பேரெல்லாம் வந்து கேட்குறாங்க முடிஞ்சால் அது பார்த்துருங்க மனோன்மணியம் குறுப்பு வரைய ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகள் நிலை உரைத்தல் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது இது வந்து புக் பேக் தான் தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீ அறிந்த செய்திகளை எழுதி ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஸோ இது வந்து பார்த்தீங்கனா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி தான் கேட்குது ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர் ராம் சார் நான் என்ன சொல்கிறேன்னா கடைசிகள் ரொம்ப முக்கியம் அந்த பிரிவு மூணு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ஸோ இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியுங்க தமிழாக்கம் தருக நம்ம பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கோம் அதை எவ்வளோக்குமா பாருங்கள் ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா பழமொழியை வாழ்க்கை நிகளோடு எழுதுக அது வந்து போதும் என்று மனமே பொன் செய்தும் மருந்து நாமளாக ஓனாக வந்து இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து நாமளாக வந்து ஓனாக நம்ம வாழ்க்கை நிகழோட நம்ம வந்து ஏதோ ஒரு பழமொழியை அந்த பழமொழியை வச்சு ஒரு கதை எழுதுறது இது வந்து நம்ம ஓனாகவே எழுதலாம் உருவக அணி அல்லது பிரிது மொழிதல் அணி கேட்டிருக்காங்க நான் முதலே அணிகள் உங்களுக்கு சொல்லிட்டேன் வேற்றுமை அணி உருவக அணி விருது அணியும் சொல்லியிருந்தோம் அண்ட் ஆல்சோ சொற்பொருள் பின்வரு நிலையனையும் சொல்லியிருந்தோம் இதில் ஏதோ ஒரு மூணனையும் ஒழுக்கமாக படிச்சிங்களே ஒரு அணி எழுதிடலாம் ஸோ கொடுக்கப்பட்ட ப பட்டுள்ள பத்தியை படித்து தொடரை வினா வினாக்க வினாக்களுக்கு விடைகளை காம்பிகேஷன் மாதிரி கேட்ட லக்கு தான் ஸோ இந்த மாதிரி கேட்டால் எழுதுங்க கடல் அல்லது மலை என்னும் தலைப்பில் மரபு புது கவிதை கவிதையும் கேட்கலாம் கவிதை எழுதினா நீங்கள் வந்து எதோ ஒன்று எழுதலாம் நயம்பாடுதல் கேட்கல பட் நயம்பாடுதல் நாளைக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இதில் இல்லை நயம் கண்டிப்பாக கேட்பாங்க ஏதோ மூணு நயம் எழுதுங்க சரிங்களா நயம்பாடுதல் எழுதிக்கோங்க ஒரு மூணு எழுதிக்கோங்க ஸோ அடுத்தது நான் நெடுவினாலும் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பாரதிதாசன் வழிநடை பாடல் இது நீங்கள் வந்து காவடி செந்து இது வந்து கண்டிப்பாக நிறைய வாட்டி கேட்டுருக்கேன் நகரின் வளத்தினை இதுவும் ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா த தலைமை செயலகம் பாடம் வாயிலாக நீ வீர் அறிவும் இதுவும் கூட நம்ம சொல்கிற சிதறிய கடிதங்கள் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட லாஸ்ட் இயரில் ஒன்று படிங்க அப்படின்னு மூணுமே படிங்கன்னு அதுக்கு தான் எதாவர் பாரதி குறித்து நீ நீவிர் அறிவினை கண்டிப்பாக பாரதியோடது சிம்போனி தமிழர் இது வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் நான் என்ன சிம்போலி தமிழர் படிங்க கடைசியலோட மூணு நெடுவினாவும் படிங்க ஏன்னா இப்போ கடைசி நிமிஷம் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஃபஸ்ட் இயரில் ஒரு மூணு படிங்க ஃபஸ்ட் இயரில் மூணுமே படிங்க ரொம்ப ஸோ நான் என்ன சொல்கிறேன் நிடுவினை உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா ரெண்டு கண்டிப்பாக எழுதிடலாம் அண்டு திருக்குறோட மருந்து அடக்க முழுமை நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும் கேட்கலைனாலும் அது வந்து கேட்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் பாரதி நான் சொன்ன வழிநாட வழி காவடி சிந்தோடது படிச்சுக்கோங்க அப்புறம் இதழாளர் பாரதி பாரதியோட ரெண்டு இருக்குது ரெண்டுமே படிங்க சிம்போனி தமிழர் இம்பார்ட்டன் இதில் இருக்கிறது இந்த ஆறையும் இம்பார்ட்டன் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் இதெல்லாம் படிக்கும் பொறுத்த வரைக்கும் யானை டாக்டரு ஸோ அதுக்கப்புறம் வாடி வாசல் ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கதை நன்னுள் பொதுப்பாயிரம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு நெடுவினை எதாவது பார்த்துட்டு போங்க ஏதாவது பண்ணலாம் ஏன்னா டைமே எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இது பாருங்கள் திருக்குறள் ப்ளஸ் மன்னனம் மரணம் வந்து எது ஒன்றுனா கேட்டுறாதிங்க மன்னனம் வந்து நமக்கு ஆப்ஷனே கிடையாது ஸோ எது வேணாலும் கேட்பான் ஸோ அதனால் நீங்கள் எல்லா மனனமும் படிக்கணும் டைம் இருக்க வருஷத்துக்கு ஸோ நைட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி முடியாது படிங்க ஏன்னால் கொஞ்ச நேரமாவது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸாக தூங்கணும் ஆறு மணிக்கு எந்திரிச்சும் கூட நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் மார்க்கும் எது எது பெண்டிங் வச்சுக்கணும் அதை பார்த்துட்டு போங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச டைம் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் வச்சினால ஸோ நைட்டே எல்லாமே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சாயங்காலத்துலேருந்து இருப்பீங்க ஸோ இது மாடல் கொஷின் பேப்பர் தான் ஸோ இதே மாதிரி இதை விட ஈஸியாக வரும் உங்களுக்கு ஸோ அதனால் எதையுமே தவிர எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பிள்ளைக்கு அப்போஸ் பண்ணுங்க